இங்கே இஸ்லாமிய தமிழர்களுக்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிற போது இங்கே இஸ்லாமிய தமிழர்களை பெரிதளவிலே பார்க்க முடிவதில்லை. யாருக்காக எந்த மக்களுக்காக யார் போராடுகிறார்களோ அந்த மக்கள் இந்த போராட்டத்தை உற்று நோக்காதவரை, இந்த போராட்டத்தோடு இணைந்து நிற்காதவரை இந்த போராட்டம் எப்படி வெல்லும்? நாம் போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம், மக்களை அரசியல்படுத்துவோம். இன்னும் 3-4 ஆண்டுகள் வரைதான் நம்முடைய போராட்டம் நடைபெறும். 2026 அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலே நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கிற போது இங்கே நாம் போராட மாட்டோம், நாம் ஆளுமை செலுத்துவோம். அப்போது 7 தமிழர்கள் நம்மோடு வந்திருப்பார்கள், இஸ்லாமிய உறவுகளும் நம்மோடு வந்திருப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய திராவிட கொள்ளை கூட்டத்தின் அதற்கு துணை நிற்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய போராளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பொறிக்கிகள் எல்லாம் சிறையில் தள்ளப்படக்கூடிய காலம் வெகு விரைவிலே வரும். ஏன் இதை இந்த ஆர்ப்பாட்ட நோக்கத்திலிருந்து சில செய்திகளை விலகி சில செய்திகளை நான் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த அவை அனுமதிக்க வேண்டும், அண்ணன் அதற்கு இசைவளிக்க வேண்டும். நேற்று அண்ணனை வெண்மணியிலே தடுத்திருக்கிறார்கள், மறித்திருக்கிறார்கள், அங்கே செல்லக்கூடாது என்று சொல்லி. அதற்கு பிற்பாடு நான் போகிற போதும் அதே நிலையை எனக்கும் ஏற்படுத்தினார்கள். நாம் அதை மீறி நம்முடைய போராளிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி வந்தோம். வெண்மணி போராளிகளுடைய அந்த நினைவிடம் என்பது பொது உடைமைவாதிகளின் தனி உடைமையா என்கிற கேள்வியை தமிழ் தேசிய சிந்தனையாளர்களாகிய நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பொது உடைமை என்கிற சொல்லே பிழை என்று நம்முடைய மொழிபெயரறிஞர் பாவாணர் சொல்லுகிறார். கூட்டுடைமை என்பதுதான் சரி, உங்களுடைய அரசியல் என்பதே அடிப்படையில் பிழையானது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எங்களை தடுக்க என்ன காரணம்? அண்ணன் செந்தமிழன் சீமானை தடுப்பதற்கு என்ன காரணம்? தமிழ் தேசியம் என்றால் உங்களுக்கு ஏன் நமைச்சல் எடுக்கிறது? நாங்கள் ஜனநாயக வழியிலே எங்களுடைய அரசியலை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம், இதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? நான் தடுக்கப்படுகிற போது சுவரட்டுகள் ஒட்டியிருக்கிறோம், பதாகைகள் வைத்திருக்கிறோம். அந்த பதாகையிலே மண்ணுரிமை போராளி கிருஷ்ணமால் அவருடைய படத்தை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். இதுதான் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு சிக்கல். மண்ணுரிமை போராளி கிருஷ்ணமால் அவர்கள் யார்? உழவனின் நில உரிமை இயக்கம் என்று கண்டு 1968 வெண்மணியில் 44 தமிழர்கள் எரித்து படுகொலை செய்யப்பட்ட மறுநாளே அந்த மண்ணிலே வந்து முகாமிட்டு நில உச்சவரம்பு சட்டத்தை பயன்படுத்தி 11,000 ஏக்கர் நிலங்களை இந்த மக்களுக்கு மீட்டு தந்த ஒரு பெரும் போராளி, அவர்களுடைய படத்தை அடையாளப்படுத்துவதால் இவர்கள் அச்சப்படுகிறார்கள். 3 ஆண்டு 68 படுகொலை நடந்திருக்கிறது, 71 வெண்மணியில் உள்ள அந்த மண்ணின் மக்கள், மண்ணை இழந்த மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 1 ஏக்கர் நிலத்தை மீட்டு தந்த ஒரு போராளியினுடைய படத்தை கண்டு இவர்கள் அச்சப்படுகிறார்கள். இன்றைக்கு பல கோடி ரூபாயில் அங்கே நினைவில்லம், பல கோடி ரூபாயில் நினைவில்லம் கட்டியிருக்கிறார்கள் வெண்மணி போராளிகளுக்கு. ஆனால் அந்த மக்கள் இன்றைக்கும் குடிசை வீடுகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 50 ஆண்டுகளாக பொது உடைமை தந்த பரிசு இதுதான்.